ஆஹ் வாச்சியத்தை காட்டிலும் பிரத்தியமானம் வேற வாச்சியார்த்தத்தினால பிரத்தியமானம் அறியப்படுகிறது ஆனா வாச்சியார்த்தமே வந்து பிரத்தியமானமா ஆயிட முடியாது அதுல வந்து நமக்கு அஹ் பிரத்தியமானம்ங்கிறது அறியப்படுகின்ற அந்த ப்ராசஸே டோட்டலி டிஃப்ரெண்ட் இது எப்படி தெரியும்னு கேக்குறச்சு நான் ஒன்னும் புதுசா சொல்லல காவியசிய ஆத்மா சயவார்த்தா ததாச்சா ஆதிக்கவேக புறாக புறா கிரௌம் சத்வந்த்வ வியோகத்தோகம் ஸ்லோகத்துவமாகதான் அதுல வந்து காவியத்தினுடைய ஆத்மாவா இருக்கிறது சவேவ அர்த்தம் சஹா அர்த்தகங்கிறது பிரதியமானமாக இருக்கக்கூடிய ரச துவனிங்கறது மாத்திரம்தான் காவியத்தினுடைய ஆத்மாவா எடுத்துக்க முடியும் ததாச்ச ஆதிகவே புறா ஷோகம் ஆதிகவேஹே ஆதிகவேகே இந்த இடத்துல வால்மீகி வால்மீகியினுடைய சோகமானது எதிலிருந்து வந்த சோகம் கிரௌஞ்ச துவந்த வியோக உத்தக க்ரௌச்சுவ இரண்டு பக்ஷிகளினுடைய வியோக பிரிவினால உத்தக எழுந்த ஷோகமானது ஸ்லோகத்துவம் ஆகதா ஸ்லோக ரூபமாக மாறிற்று அதுல வந்து என்ன ஸ்லோகமா வெளில வந்தது அப்படின்னா மாநிஷாத பிரதிஷ்டாம் கமவதி காமமோஹிதம் இதுல இருக்கு பாப்புலரா சொல்லுவா அது ராமாயணத்துக்கு வந்து மங்களாசாசனமாவும் ஆயிடுத்து அப்படின்னு இது என்னன்னா நிஷாத உம் வேடனே அந்த வேடன் வந்து கொன்ன உடனே அந்த வேடனை பார்த்து இவர் சொல்றார் அப்படின்னு ஒரு சாப ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது அகம சாஸ்வீஹ சமா சிற காலம் யாவது நீதிஷ்டாம் மா அகமாக பிரதிஷ்ட நிலை பெற்று இருக்க மாட்டாயாக அப்படின்னு சாபம் பண்ற ஏன் எது எஸ்மாத் காரணாத்து ஏனென்றால் கிரௌச்ச மிதுனாத்து அந்த க்ரௌச்சம் இருக்கே அந்த கப்பல்ல இருந்து ஏகம் ஒரு பக்ஷியை காம மோகிதம் ஏக்கம் காமத்தினால மோகித்து இருக்கக்கூடிய ஒரு பட்சியை அவதீகி நீ கொன்றாய் அந்த காரணத்தினால நீ வெகு காலம் பிரதிஷ்டாம் மா அகமாக நீ வந்து ஒரு நிலை பெற்று இருக்க மாட்டாய் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவனுக்கு உயிர் போய் கீழே விழுந்துடுறான் அந்த நிஷாதன் உடனே ஏன்னா இது வந்து வாசமர்த்தோன்னு தாவத்தியும் லௌகிகா நாம் சாதுனாம் அஹ் ஆமா இவரது வந்து ரிஷினாம் புனராத்தியானாம் வாசமர்த்தோன்னு தாவத்தியும் பௌபூத்தி சொல்லுவார் ரிஷினாம் புனராத்தியானாம் ரிஷினாம் ரொம்ப பழமையான ரிஷிகள் நம்மளுக்கு வந்து அத்தனை தபோபலம் இருக்கிறதுனால வாச்சம் அர்த்தம் அனுதாவதி அவர் ஒரு வார்த்தைய சொல்லிட்டான்னா அந்த வார்த்தைய வந்து சத்தியமாக்குறதுக்காக இந்த அர்த்தமானது அப்படியே பின்னாடி ஓடுமா அப்படிங்கிற அந்த மாதிரி இங்க வந்து மா நிஷாத பிரதிஷ்டம் துவம் அகமஹா நீ வந்து ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாய் சமாகான வந்து அஹ் வருஷங்கள்னு அர்த்தம் சாஸ்வதிஹி சாஸ்வதமான வருஷங்கள் பல வருஷங்கள் நீ வந்து நிலை பெற்று இருக்க மாட்டாய் ஏனென்றால் காமத்தினால் அப்படியே மோகித்து இருக்கக்கூடிய ஒரு பட்சியை நீ வந்து கொன்னியோ இல்லையோ அப்படின்னு சொல்லி சொல்றது இதே நமக்கு இப்ப என்ன ஆயிடுறதுன்னா ராமனை குறிச்சு ராமனை குறிச்சு மங்களாசாசனமா ஆகிறது

லக்ஷ்மியனுடைய இருப்பிடமா இருக்காரோ அப்பேற்பட்ட விஷ்ணுவே அவர் அட்ரஸ் பண்றாருமா ஹே மானிஷாத துவம் சாஸ்வதி சமாஹா பிரதிஷ்டாம் அகமஹா அகமஹாங்கிறது லுங் பிரயோகம் நீ வெகு காலம் பிரதிஷ்டாம் நிலை பெற்று இருப்பாயாக அப்படின்னு ஆசீர்வாத ரூபகமா ஆயிடுறது ஏனென்றால் ராவணன் கும்பகர்ணனோட அம்மா அந்த அவளுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் ராவணன் கும்பகர்ணன் அந்த ரெண்டு பேருக்கு நடுவுல கிரௌஞ்ச மிதுநாத் காம மோஹிதம் ஏகம் அவதீகி காமத்தினால சீத்தைய தூக்கிண்டு போனானோ இல்லையோ ராவணன் அவனை அந்த ஒருவனை நீ கொன்றதுனால ஏன்னா அவனை கொன்னத்துனாலதான் பூமாதேவியினுடைய பாரம் அதனால வந்து இந்த இந்த இதுல வந்து தர்மம் நிலை பெற்று ஆகையினால நீனும் நிலை பெற்று முப்பாயாக அப்படின்னு சொல்லி ராமனுக்கு வந்து இதே ஸ்லோகம் ஒரு மங்களாசாசன ரூபமாக ஆயிடுறது அப் அப்ப அதனால இது வந்து ராமாயணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோகமாவும் ட்ரீட் பண்றோம் இதுதான் ஆதி ஸ்லோகம் ஸ்லோகம் வந்து ஆதிகவியினுடைய அவருக்கு ஆதி கவின்னு பேரு இதுதான் உலகத்துல முதல் முறையாக ஒரு கிளாசிக்கல் மீட்டர் போட்டு வந்த ஸ்லோகம்ங்கிறதுனால இத வந்து வால்மீகியினுடைய எழுத்து அண்ட் வால்மீகி தான் ஆதிகவி அப்படின்னு அது வரைக்கும் இருந்தது எல்லாமே வேதிக் மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு வேதிக் மீட்டர் வேதிக் வேர்ட்ஸ் அப்படிதான் இருந்ததே தவிர ஸ்லோகங்கிற ஒரு மீட்டர்ல ஃபர்ஸ்ட் இவர் வந்து எழுத ஆரம்பிச்சார் அது தானாக ஒரு அவுட் போரிங்கா வெளில வந்தது ஆமா அது வந்து இவர் ரகுவம்சத்துல சொல்றச்சே இதே இந்த ஷோகா ஸ்லோகத்துவம் ஆபத்தியத்தேங்கிறது ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்லுவார் தாம் அபிய கச்சத் ருதிதானுசாரி முனிகுசேத் யாத்தா நிஷாத வித்தாண்டஜ தர்சனோத்த ஸ்லோகத்துவம் ஆபத்தியதே எஸ்ய ஸ்லோகா அப்படின்னு ரகுவம்சத்துல வர ஸ்லோகத்தை சும்மா கோட் பண்ணிருக்கேன் அது ஒண்ணும் அவசியம் இல்ல ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ருதித அனுசாரி அஹ் முனிஹி தாம் அபியகச்சது அந்த அதாவது அந்த ஒரு ஒரு அழுக சத்தம் கேட்டுது அங்க போய் பார்த்த உடனே அஹ் நிஷாத வித்த அண்டஜ தர்சனம் அண்டஜங்கிறது பறவை நிஷாத ஒரு வேடுவனால வித்த அடிக்கப்பட்ட ஒரு பறவை அந்த பறவையை பார்த்து அதுல இருந்து வந்த சோகத்தினால உடனே அவர் வந்து ஒரு ஸ்லோகம் எழுதினாரா அப்படின்னு அவர் ரகுவம்சத்துல இத அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு அதுல இருந்துதான் இந்த சோகா ஸ்லோகத்துவமாக தகாங்கிற பாயிண்டே வந்திருக்கு உங்களுக்கு சமகாலமா இருக்கணும் இல்ல தாளிதாசன் எழுதினத பார்த்து இவரும் அதே மாதிரி எழுதிருக்கலாம் எல்லாம் எனிவே இதுல வந்து இந்த அடுத்தது வந்து ஸ்தாயி பாவம்ங்கிறார் இந்த இடத்துல ஷோகஹாங்கிறது என்னன்னா கருண ஸ்தாயி பாவகாங்கிறார் இப்போ இந்த காரிக்கையினுடைய விருத்திய படிக்க ஆரம்பிப்போம் விவித வாச்சிய வாச்சக ரச்சனா பிரபஞ்ச சாருணகா காவ்யசிய பலவிதமான வாச்சியார்த்தம் வாச்சக சப்தம் ரச்சனா ரச்சனாங்கரிச்சு அதனுடைய சேர்க்கை இது நான் இந்த ஒரு உலகம் இருக்கே இந்த உலகத்தினால அழகாக இருக்கக்கூடிய ஒரு காவியம் சோ அந்த விவித வாக்கிய வாச்சக ரச்சனாங்கிறச்சு அலங்காரம் அர்த்த அலங்காரம் குணம் விற்பி இவைகள்னால அழகாக இருக்கக்கூடிய ஒரு காவியம் அந்த காவியத்துக்கு சயேவ அர்த்தகா சாரபூதா அந்த ரசத்வனிதான் சாரபூதமாக இருக்கக்கூடியது ததாச்ச ஆதிக்கவேகே வால்மீகேகே வால்மீகியினுடைய நிகத சகசர விரக காதர கிரௌஞ்சா ஆக்கிரந்த ஜனிதகா ஏவ அந்த கொல்லப்பட்ட பறவையினுடைய அதுல இருந்து இருக்கக்கூடிய பிரிவினை அந்த பிரிவினையினால காதர ரொம்ப ஒரு அஹ் இதுவா இருக்கு பயந்து போய் அது அப்படியே அழுதுன்றிருக்க இருக்கக்கூடிய அந்த சத்தத்தை பார்த்துட்டும் இவருடைய சோகம் இந்த சோகம் என்னன்னா கருணஸ்தாயி பாவகா ஸ்தாயி பாவம்னா என்ன நம்ம வந்து இதுல சாஹித்ய திரைப்படத்துல பார்த்த மாதிரி அது வந்து ஒரு ஒரு இது சம்ஸ்கார ரூபமாக மனசுல இருக்கக்கூடியதுன்னு சொன்னேன் இதுக்கு வந்து பரதர் என்ன சொல்றாருன்னா பிரகிருஷ்யமான யக பாவா ரசதாம் பிரதிபத்தியதே ஒரு பாவம் அந்த பாவமானது பிரகிருஷ்யமான இழுக்கப்பட்டு ரசதாம் பிரதிபத்தியதே ரசமாக மாறுகிறது நமக்கு வந்து பரதன் முதலியவர்கள்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த ஸ்தாயி பாவத்துக்கு வந்து ஸ்தாயினாலே நமக்கு வந்து நிலை பெற்று அப்படியே இருக்கக்கூடியது மனசுல உள்ளூர ஊடுருவி இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஒரு இப்ப சமுத்திரம் வந்து அப்படியே கம்பீரமா இருக்கும் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஒரு பூர்ணச்சந்திரன் வந்த உடனே இல்ல கிரகண காலத்துல அது அப்படியே ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் அது போல இங்க வந்து இழுக்கப்பட்டு அந்த பாவம் அப்படியே மேலோங்கி குறிச்சு போயி நமக்கு வந்து ஒரு ரசத்தினுடைய ஒரு ஆஸ்வாததா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருது பிரத்தியமான சந்ய பேத தர்ஷனே அப்படி ரசபாவ உபலட்சணம் பிரதான் பிரத்தியமானார்த்தம் இருக்கே அது வந்து அந்நிய பேத தர்சனே அப்படி மத்த பேதங்கள்லாம் இருக்கு இப்ப வஸ்துனி இருக்கு அலங்காரத்வனி இருக்குன்னு சொல்றச்சேயும் ரசபாவ முகேன உபலக்ஷணம் பிராதான்யாது நமக்கு ரசத்வனி ஈவன் இஃப் துவனியா இருந்தாலும் வஸ்து துவனியா இருந்தாலும் அது அல்டிமேட்லி அடுத்த ஸ்டெப்ல நமக்கு போய் ரசத்திலேயோ கொண்டு போய் நிறுத்திடும் துவனியா இருக்கலாம் அலங்கார துவனியா இருக்கலாம் ஆனா ஒரு கான்டெக்ட்ல எடுத்துட்டோம்னா அந்த கான்டெக்ட்ல ஃபிட் ஆகிறச்சே வெறும் அலங்கார அலங்காரத்வனின்னு சொல்லி நம்ம முடிக்க முடியாது அது போய் அடுத்த மூணாவது ஒரு ஸ்டெப்ல ஸ்டெப்ல்தத்தை பாக்குறோம் அது ஒரு வஸ்துவா இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப்ல வந்து வெங்கயார்த்தத்தை பாக்குறோம் அதுதான் பிரதிவான அர்த்தம் அதுதான் துவனின்னு சொல்றோம் அந்த அல்டிமேட்லி டு அலங்காரத்வனியோட ரச இட்வில் எங்கேயோ ஒரு இடத்துல எப்பவாவது ஒரு இடத்துல அதனால ரசபாவ முகேனைவ உபலக்ஷனம் பிராதான்யாது அதுக்காக நான் வந்து வெறும் இந்த காவியத்தினுடைய ஆத்மாவானது ரசனிங்கிறதுக்கு சொல்ல வரேன் அப்படிங்கிற

அப்படிங்கறத சொல்றாரு இப்போ இது வந்து வெறும் ஆதி கவிட்ட மாத்திரம் இல்ல மத்த கவிகள்ட்டையும் இருக்குப்பா என்னமோ அந்த காலத்துல திரேதா யுகத்துல வந்து வால்மீகி சொன்னார் அவருக்கு மொத்தம்தான் இருந்ததோ என்னமோ நமக்கெல்லாம் இல்லையோ என்னமோன்னு நினைச்சுக்காதே இல்ல இல்ல இல்லை கவிகளுக்கும் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக இந்த ஆறாவது காரிக்கை சொல்றார் ஆஹ் அந்த தொடர்ச்சி என்னடா விட்டு போயிட்டேன்னு பாத்துன்றது சரஸ்வதி சாது ததர்த்த வஸ்து நிச்சயந்தமான மகதாம் கவினாம் மகாகவிகளினுடைய அழகான ஒரு வார்த்தைகளில் அந்த சரஸ்வதி ஆனது நிச்சந்தமான அப்படியே வந்து திவ்யமான ஆனந்த ரசத்தை கொண்டு இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி இருக்காளே அவளுடைய அந்த வஸ்துவானது அதாவது மகாகவிகளினுடைய வாக்குல சரஸ்வதியில அந்த இருக்கு அது எப்படி இருக்குன்னா அலோக சாமானியம் இந்த உலகத்துக்கு சாதாரணமாக இல்லாமல் இருக்கு லோக சாமான்யம்ங்கிறச்சு சாதாரணமா நாங்களும் நீங்களும் பேசிக்கிற மாதிரி வார்த்தைல இருக்கான்னா அப்படி இல்லை அதுல ஏதோ ஒரு விசேஷம் ஏதோ ஒரு அர்த்தம் ஒரு பிரதிபா விசேஷத்தினால பிரதிபாங்க நவநவ உன்மேஷாலினி பிரதிபா அப்படியே புதுசு புதுசா வாளுடைய புத்தியில தோணக்கூடிய விஷயங்கள் அந்த அந்த ஒரு பரிஸ்புரந்தம் பளிச்சுன்னு வந்து ஜாஜ்வல்யமா பிரகாசமானமாக மகதாம் கவினாம் சரஸ்வதி அபிவனக்தி மெயின் சென்டென்ஸ் எப்படி வருது மகத்தான கவிகள் மகதாம் கவி சரஸ்வதி வாணி அவர்களுடைய பேச்சானது பாரதி தது அர்த்தவஸ்து அபிவியனக்தி அந்த ரசத்வனியை அந்த அர்த்த வஸ்துவை அபிவியனக்தி தெரிவிக்கிறது சரியா இப்போ எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் சோ மகதாம் கா கவினாம் மகாகவிகளினுடைய அஹ் நிசந்தமானா சரஸ்வதி நிச்சயந்தமான சரஸ்வதி ஒழுகுகின்ற வாக்குல மகாகவியனுடைய வாக்குகளில் வாக்குகள் ஆனது அந்த வாக்கு இருக்கே அது எதை காண்பிக்கிறது அவர்களுடைய பிரதிபா விசேஷம் அவர்களுடைய புத்தியில பிரதிபலிக்க கூடிய சுவாது அழகான ததர்த்த வஸ்து அந்த வஸ்துவான அலோக சாமானியம் உலகத்துக்கு சாதாரணமா கிடைக்காமல் கிடைக்க பெறாமல் இருக்கக்கூடிய பிரகாசிக்கின்றதை அபிவ் அபிவியனக்தி தெரிவிக்கிறது சரியா நான் இது பண்ண ஒரு அன்வயம் சொல்லிட்டுமா மகதாம் கவீனாம் மகாகவிகளினுடைய சரஸ்வதி சாமான்யம் உலகத்தை பெகின்ற மேலும் இது எல்லாமே ததர்த்த வஸ்துக்கு அட்ஜெக்டிவா போறது உலகத்தை மீறினதான அலோக சாமான்யம் அதுக்கப்புறம் பரிஸ்புரந்தம் பிரகாசிக்கின்ற அதுதான் ஆறாவது பிரகாசிக்கின்ற பிரதிபா விசேஷம் பிரதிபை கிரியேட்டிவிட்டியினால ஏற்படுகின்ற சுவாது அழகான அதாவது இனிமையான ததர்த்த வஸ்து அந்த ஒரு விஷயத்தை ததர்த்த வஸ்துங்கிறது அந்த ரச வியங்கம் ரசம் ரசத்தை அபிவ்யனக்தி தெரிவிக்கிறது அபிவே

சோ அழ ரொம்ப சுவாது சுவாரஸ்யமான அந்த ரசத்வனியை நிஷந்தமானா பொழுகுகின்ற மகதாம் கவினாம் பெரிய கவிகளினுடைய மகாகவிகளினுடைய வாணியானது சரஸ்வதி அது எதை தெரிவிக்கிறதுனா இத இப்படிதான் எடுத்துக்கணும் இப்படிதான் எடுத்துக்கணும் இத எதை தெரிவிக்கிறது அவர்களுடைய கிரியேட்டிவிட்டிய நன்றாக தெரிவிக்கிறது தெரிவிக்கிறது எஸ் செவன் சோப அ அலோகம் சாமானியம் 7 அதுக்கு அப்புறம் இதவேنا திருப்பி ஒருதரோ மார்க் பண்ணிடுறேன் இருங்க ஏறுங்க நான் எடிட் பண்ணுச்சு சுस्वाது இனிமையான ததர்த்தவസ്തു اندر ரசுध्वனியை விஷ்யந்தமான பொழுகி பொழிகின்ற மகதாம் கவிநாம் மகா கவிಗಳனுடைய சரஸ்வதி வாணியானது எதை தெரிவிக்கிறது அலோக சாமானியம் உலகத்தை மீறினதான பரிஸ்புரந்தம் பிரகாசிக்கின்ற பிரதிபா விசேஷம் கிரியேட்டிவிட்டிய அபிவ்யனக்தி தெரிவிக்கிறது இதுதான் இதனுடைய அன்பயம் சரியா இந்த காரிக்கையினுடைய அன்வயம் இருக்கோம் யம் அப்ப மீனிங் என்ன ஆறு அப்படியே வந்து அந்த ரசத்வனி சொற்ற அந்த மகா காவியங்களுடைய வாக்கியங்கள் தான் அதுல நான் வந்து அவளுடைய பிரதிபா விசேஷத்தை ரொம்ப அழகா நமக்கு வந்து வெளிக்காண்பிக்கிறது அர்த்தம் தெரியல இதுக்கு இப்போ வார்த்திகம் என்ன போட்டிருக்காரு இங்க கீழே வித்தி என்ன போட்டிருக்காருன்னா தத்து வஸ்துதத்துவம் அந்த வஸ்துதத்துமான நிச்சயந்தமான அந்த ரசத்வனியை பொழிகின்ற மகதாம் கவினாம் பெரிய மகாகவிகள்னுடைய பாரதி வாக்கிற்கே அது அலோக சாமானியம் உலகத்தை மீறினதான ஒரு பிரதிபா விசேஷம் நவ நவ உண்மயச ஷாலினி பிரதிபா அவளுடைய கிரியேட்டிவிட்டிய பரிஸ்புரந்தம் அபிவியனக்தி அப்படியே ஜாஜ்வல்யமானமா அது வந்து தெரிவிக்கிறது பிரகாசித்துக் கொண்டே தெரிவிக்கிறது ஏன எதனால் அஸ்மின்

அஸ்மின்னு இந்த காவிய உலகத்துல இந்த காவிய உலகம் எப்படி இருக்குன்னா அதி விசித்திர கவி பரம்பரா வாகினி சம்சாரி ரொம்ப ஒரு விசித்திரமான அதிசயமான ஒரு க கவி பரம்பரா இருக்கு இந்த உலகத்துல அந்த உலகத்தில் காளிதாசன் போல ஏதோ ரெண்டு மூணு அல்லது அஞ்சாறு மகாகவிகள் தான் நம்ம வந்து கைய விரல விட்டு எண்ண முடியுங்கிற என்ன முடியாது எல்லாரையும் நம்ம வந்து மகாகவியின சொல்லிட முடியாது என்ன முடியல அவா வந்து காவியங்கள் இருப்பா அலங்காரம் எழுதியிருப்பா ரொம்ப அழகா வந்து விஷயங்களை போற்றே பண்ணிருப்பா எல்லாம் இருக்குமே தவிர அந்த ரசபூர்வமாக எடுத்து உரைக்கிறதுங்கிறது ரெண்டு மூணு பேராலதான் வந்து ஹார்ட்ட டச் பண்ண அந்த இப்ப ஹார்ட டச் பண்றதுக்கோ இல்ல நம்மளுடைய ரச ஆஸ்பனத்துக்கு வந்து உகந்ததான காவியங்களை எழுதுவதற்கு ரொம்ப விரல விட்டு என்றா மாதிரிதான் இருக்கா மன்ஷா அடுத்தது இதம் இத அபம்னர் அசிய சாதனம் பிரமாணம் பிரதீயமானார்த்தம் இருக்குங்கறத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு திஸ் இஸ் அனதர் என்னது சாசன ஜான மாற்றேன இவன வேத்தியதே வேத்தியதே சது காவியார்த்த தப்புஜை கேவலம் என்னமோ வெறும் சப்தம் அர்த்தம் இதனுடைய சாசன ஜானம்னா ரூல்ஸ் சப்தார்த்த சாசன ஞான மாத்திரேன வெறும்ன சப்தம் அர்த்தம் இவைகளுடைய ரூல்ஸ் தெரிஞ்ச வாளுக்கு எனக்குதான் வேர்டுனுடைய மீனிங் தெரியுமா எனக்கு சம்ஸ்கிருதம் ரொம்ப ரொம்ப தெரியும் நான் கிராமரை அப்படி கரைச்சு குடிச்சு ஃபுல்லா மனசுல வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது அதெல்லாம் வந்து என்ன நம்ம வந்து வா வாச்சு அது யூ கேன் ரைட் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஆனா அதனுடைய உள்ளர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதனுடைய அந்த ஒரு ஒரு எக்ஸ்பான்ச நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம்

மிருகத்விஜாலூன சிகேஷு பரஹிஷாம்னு உன இடம் யோ மணிபீட்ட ஸ்தாயின வனேச்சரோக்தி முடியறது அதாவது யுதிஷ்டிரன் வந்து காட்டு காட்டுக்கு வந்து பாண்டவாள் எல்லாம் வந்துட்டா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பை அமிச்சிருக்காரு யுதிஷ்டரன் அந்த ஸ்பை வந்து துரியோதனனோட ஆட்சியில எப்படி நடக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்து சொல்றான் அவன் சொல்றச்சே அவன் சொல்ற துரியோதனனை பத்தி ஆஹாமோகான்னு சொல்றான் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா யுதிஷ்டர்ங்கிற பேரே மறந்து போய்டுவோம் துரியோதனனுக்கு அஸ்தினாபுரத்துல ஆட்சியில அவ்வளவு பிரமாதமா துரியோதனன் போல இருக்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அவன் போனதுக்கு அப்புறம் திரௌபதி பொங்கி எழறான் அவளுக்கு என்னன்னா என்ன நீங்க சும்மமான இப்படி உட்காந்துட்டு இருக்கே இப்ப உடனே நீங்க வந்து ஒரு வில்ல எடுத்துட்டு போய் போட வேண்டாமா அப்படின்னு திரௌபதி சொல்றச்சே அந்த இடத்துல வந்து ஒருத்தரையா காமிக்கிறாரு பாரு அப்படி உத்தர குருவ தேசத்திலிருந்து வந்து பிரபுதம் தனம் தனுர்தரன்னு சொல்லிட்டு இருந்தவான் ஏராளமான செல்வங்களை கொண்டு வந்து உன் காலடியில சமர்ப்பிச்ச அந்த அர்ஜுனன் இன்னைக்கு என்ன பண்றான் உனக்காக வந்து சமித்து குஷம் தர்பபுல்ல வந்து பொறுக்கிட்டு இருந்தா இதுல அப்படியே வந்து மகாரதியா ரதத்துல ஓடிட்டு இருந்த அந்த பீமன் இன்னைக்கு வந்து ரேணு ரூஷி அப்படியே தூசி படிஞ்ச ஒரு உடம்போட நிக்கிறானே மனசு வந்து வருத்தப்படலையா அப்படின்னு கேட்ட திரௌபதி இதெல்லாம் விடு உன் தம்பிய பார்த்து உனக்கு வருத்தம் இல்லைன்னா விட்டுரு உன்ன பார்த்தாவது உனக்கு வருத்தம் இருக்க வேண்டாமா உன்னுடைய காலு அப்படியே மணிப்பீட்டத்துல இருந்த காலு அது இப்ப எப்படி இருக்குன்னா மிருக பட்சி இது மான்கள் துவிஜ பிராமணர்கள் இவாள்லாம் வந்து அந்த தர்ப கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு போவாளோ இல்லையோ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அது ஷார்ப்பா இருக்கும் குத்தும் அந்த இடத்துல காலை வச்சுட்டு இருக்கியே நீ மணி அப்படியே ஒரு மெது மெதுன்னு விட்டு பஞ்ச மெத்தேல வைக்க வேண்டிய உன்னுடைய கால் இன்னைக்கு வந்து மிருக துஜாலு நான் சிகேஷு பர்ஹிஷாம்பர் பர்ஹிஸ்னு சிகம் இருக்கே அது வந்து மிருகத்வஜ ஆலூனம் அவர்களால் வெட்டப்பட்டது சொல்லுவாரு அதுவும் உனக்கு வந்து வருத்தமால்லியானு கேப்போம் இதுல வந்து சப்தார்த்த சாசன ஞானம் சப்தம் அதனுடைய அர்த்தம் இதனுடைய ரூல்ஸ் இத தெரிஞ்சவம் ஒரு வியாக்கரணம்னு எடுத்துண்டோம்னா அவர் வியாகரண பண்டிதர் வந்து இத பாத்தாருன்னா இந்த இடத்துல முதல்ல தோஷம் சொல்லுவாரு தோஷம் சொல்றது என்ன மிருகத்விஜ ஒ ஒரு அனிமல் அதுக்கப்புறம் ஒரு அஹ் பிராமணன் அப்படி சொல்லக்கூடாது அப்யர்ஹிதம் பூர்வம்னு இருக்கு எதற்கு நம்ம வந்து பூஜா அர்ஹத்தா குடுக்கிறோமோ அந்த வார்த்தையை தூக்கி முன்னாடி போட்டுடணும் அதனால துவிஜம் மிருக அலுவனன்னு தான் இருக்கணும் அதனால இது வந்து வியாக்கரண ரூல் படி இதுல தோஷம்னு சொல்லுவாங்க அவ வந்து கோவத்துல பேசுறவ அவ என்ன கையில அஷ்டாதியாயை வச்சுடா பேசுவோம்

தப்புனா என்ன அது வந்து ஒண்ணு ஓகே தான் இதுல இன்னும் அழகு ஜாஸ்தி இந்த மாதிரி சொல்றச்சு அவளுடைய அந்த இமோஷன்ஸ் அந்த தி கரெக்ட்னஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் தி கரெக்ட்னஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் ஷுட் பீ லாஸ்ட் இன் தட் இமோஷன் அந்த இமோஷன் மேலோங்கி நிக்கிறதுங்கிறது மனுஷியாளுக்கும் தெரியும் நம்ம சகிருதயம் படிக்கிறச்சு ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டாளேங்கிறத விட பா அவளுக்கு என்ன ஒரு இமோஷன் இருந்தா அவ பேசுறது கூட அவளுக்கு வந்து நினைவில்லாத அப்படி இல்ல இல்ல கொந்தளிக்கிற மனசு தெரியுது ஆமா சோ அதுல இருந்து அப்படியே வந்து சரளமா வர்ற வார்த்தைகள் அவ்வளவுதான் சரளமா வர்றச்சே வியாக்கரண விசேஷத்தை பார்த்துட்டு அவ பேச போறது இல்லை அதனால வெறும் இது இந்த இமோஷன் புரிஞ்சாதான் நமக்கு அதுல வந்து அது அனுபவிக்க முடியும் வெறும் சப்தம் அர்த்தம் மாத்திரம் நமக்கு வந்து அந்த ரசத்வனிங்கிறது புரிய போறது இல்ல அந்த பிரத்தியமான அர்த்தம்ங்கிறது புரிய போறது இல்ல தூ அந்த பிரத்தியமான அர்த்தம் எப்படி தெரியறது காவ்யார்த்த தத்துவஜயரேவ கேவலம் வேத்தியதே காவியத்தினுடைய அர்த்தம் அதனுடைய உள்ளர்த்தம் தத்துவம் இது தெரிந்தவர்களாலதான் அது அறியப்படுகிறது இந்த விருத்தி இதுக்கு விருத்தி வந்து போட்டிருக்கார் சோ அர்த்தா அந்த பிரத்தியமான அர்த்தம்ங்கிறது யஸ்மாத்து கேவலம் காவியார்த்த தத்துவஜை ரேவ ஜ்யாயத்தே எந்த காரணத்தினால காவ்யார்த்த தத்துவஜை ஏவ காவியத்தினுடைய அர்த்தம் அதனுடைய தத்துவம் இத தெரிஞ்சவர்களால மாத்திரம் அறியப்படுகின்றதாக இருக்கின்றனவோ எதிச்ச ஏவ அசௌ அர்த்த இது ஒருவேளை வாச்சியார்த்த ரூபம் மாற்றோம்னு நினைச்சுட்டோம்னா சாத்து தத் வாச்சிய வாச்சக ரூப பரிஜானாதேவ தத் பிரதீதி சாத்து இப்போ வாச்சியார்த்தத்தினாலேயே எனக்கு வந்து வியங்கார்த்தமும்னு சொன்னோம்னா வாச்சிய வாச்சக ரூப பரிஜானாத்து ஏவ வாச்சியம் அர்த்தம் வாச்சகம் சப்த வியுற்பத்தி ராம சு ராமஹா அப்படின்னு சு அவஜ சம்மோக்ஷஸ் எல்லாம் போட்டு நமக்கு வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு சப்தத்தினுடைய வியுற்பத்தி அறிந்த ஒருவனாலேயே அந்த வெங்கிய அர்த்தமும் புரிஞ்சுடணுமே அவனுக்கு தெரியணுமே ஆனா தெரியலையே அதச்ச அதனுடைய அதனுடைய அர்த்தம் இந்த சப்த சாசனம் இத மாத்திரம் அதுல மாத்திரம் ஒழண்டவர்கள் கிருத்தசிரமஹான அதுல மாத்திரம் வேலை போட்டுட்டே இருக்கிறவா பிரயத்னம் செஞ்சவர்கள் காவ்யார்த காவிய தத்துவார்த்த பாவனா விமுகானாம் காவியத்தினுடைய ஒரு உள்ளர்த்தம் அந்த துவனி துவனி என்னவா இருக்கும்ல இருந்து அவ வந்து மூஞ்சிய திருப்பிண்டவா விமுகானாம் லட்சணம் இவ அப்ரகீதானாம் காந்தர்வ லட்சண விதாம் ஏவ அசௌ அர்த்தகா ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் சங்கீத ரத்னாகரத்துல இருக்கக்கூடிய காந்தர்வ லக்ஷணம் தெரியும் காந்தர்வ லக்ஷண விதாம் செப்பு ஆரோகணம் என்ன அவரோகணம் என்ன சரிகம பதனிசா சானிதப மகரிசா தெரியும் அவளுக்கு பிரச்சனையே கிடையாது இது வந்து காக்கலி நிஷாதம் இது கைசிக்கு நிஷாதம் வாட் எவர் அது எல்லாம் அவளுக்கு நன்னா தெரியும் ஆனா அப்ரகீதானா பாட தெரியாது என்ன பிரயோஜனம்னு கேக்குறாரு ி லக்ஷணம் இவ அவளுக்கு வந்து ஸ்வரம் ஸ்ருதி இதனுடைய லட்சணம் வந்து லட்சணும்னு தெரியுமே தவிர அவளுக்கு வந்து அப்ரகீதானா பாட்டு தெரிய போறது இல்ல சங்கராபரணத்துல ஒரு லைன் பாடுபான்னு அவளுக்கு வந்து ஒரு ஆசை பாட தெரியாது வெறும் சரிகம பதனிசா சானிதப மகரிஷா வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அது போல இருக்கு வெறும் வந்து நமக்கு வியாக்கரணத்தினுடைய ஒரு ரூல்ஸ் வச்சுனால காவியத்துல அதனுடைய இம்ப்ளிகேஷன் புரிஞ்சுக்க முடியாது அந்த காவியத்தினுடைய தத்துவம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி சகிருதயத்துவம் போகணும் சில பேர் ஆனா வியாக்கரணம் படிச்சவாள்லயே வியாக்கரணம் படிச்சவாதான் தான் உகந்த வேதாந்தமும் வியாக்கரணமும் படிச்சவாதான் அவளால அந்த துவனிய புரிஞ்சுண்டு அதை அழகா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் சாஸ்திரமும் தெரியணும் முதல்ல காவியம் சப்த சப்திக்கு வியாக்கரணம் படிக்கணும் சாஸ்திரம் படிக்கணும் வேதாந்தம் படிக்கணும் இதெல்லாம் படிச்சு இதனுடைய திருப்பியும் காவியத்தை படிக்கணும் அப்போ அந்த காவியத்துல புரியும் இந்த அறவரியில குடுத்துட்டானா அப்படின்னு வார்த்தம் ஸ்மிருதி ரன்வகச்சத்தம் வா காளிதாசன் சுதக்ஷிணைய வந்து சுதக்ஷிண திலீபனை பின்தொடர்ந்து போறா எா ஸ்ருடைய அர்த்தத்தை எப்படி ஸ்மிருதி வேதத்தினுடைய அர்த்தங்களை ஃபாலோ பண்ணிதான் ஸ்மிருதி இருக்கணும் வந்து சொல்றது அது வந்து அந்த சாஸ்திரம் தெரியலன்னா அவனால எழுத முடியாது அந்த அந்த இதே புரியாது புரியாது பிரதிபாத்திய வாச்சிய வதிரேக்கினா வாச்சியத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு வியங்கியார்த்தம் அப்படிப்பட்ட வியங்கயார்த்தத்தினுடைய சத்பாவம் பிரதிபாத்திய அது இருக்கு அதனுடைய பிரதான்யம் அதற்குதான் பிராதியம் அடுத்த காரிக்க அடுத்த காரிக்க வருது சரியா சோ அர்த்த தத் சாமர்த்திய யோகி சப்திய தௌ சப்தார்த்த மகா மகாகவேஹே இப்போ சோ அர்த்தா இந்த ஒரு ஒரு சப்தம் ஒரு அர்த்தம் இருக்கணும் அந்த சப்தமும் அர்த்தமும் எப்படி இருக்கணும்னா தத்வியக்தி சாமர்த்திய யோகி முக்கியம் தத்வியக்தி சாமர்த்திய யோகிங்கிறச்சு அந்த தத்வியக்தி தத் வியங்கியார்த்திய வியக்தி சாமர்த்தியம் அதை தெரிவிப்பதற்கு சாமர்த்தியத்தை கொண்டதாக இருக்கும் ஒரு சப்தம் அந்த தத்வியக்தி வக்தி வியங்கியார்த்தத்தை தெரிவிப்பதற்கு சாமர்த்தியம் கொண்ட சப்தா கஷ்டன சப்தா ஏதோ ஒரு சப்தம் வெறும்னா ந தூ சப்த மாத்திரம்னு இங்க காரிக்கையில கீழே விறத்தில பாத்தல்னா ந சப்த மாத்திரம்னு போட்டிருக்கார் வெறும் சப்தம் மாத்திரம் எனக்கு இங்க வந்து காவியம் இல்லை அத வந்து பண்டித்ராஜா இவர் வந்து அஹ் ரசகங்காதத்துல சொல்லுவார் பிரதிபாதக பிரதிபாதக்தா காவியம் சப்தம்தான் காவியம் வெறும் சப்தம் இல்லப்பா ஒரு அழகான அர்த்தத்தை தெரிவிக்க கூடிய ஒரு சப்தம் தான் எனக்கு காவியமா ஆகிறது சாதாரண சப்தம் இல்ல அப்படிம்பார் அழகா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் காவியம்னா என்னன்னு ஒரு லட்சணம் சோ சோ அர்த்தஹா இஸ் ஈக்குவல் டு வியங்க அர்த்தா

மகாகவி பிரத்யபிக்யேயோ மகாகவியினால கூறப்பட வேண்டியது இல்லையா ஒரு மகாகவி வந்து சாதாரணமா ஏதோ ஒரு சப்தம் ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடாது இந்த ஒரு தௌ சப்தார்த்தோ அந்த ரெண்டு சப்தத்தை தான் ஒரு மகாகவி எத்தனத்தகா ஒரு எஃபர்ட் போட்டு பிரத்யபிக்ஞானம்ங்கறச்சுன்னு அர்த்தம் பிரத்யபிக்ஞானம்னா ஞானம்னு அர்த்தம் ஜானியௌத்திய அந்த ரெண்டு சப்தார்த்த ஜானியாத்து ஒரு கவி வந்து எதை தெரிஞ்சுக்கணும் வெங்கயார்த்தம் தெரியணும் அந்த வியங்கார்த்தத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சப்தம் இந்த ரெண்டுத்துக்கு தான் எஃபர்ட் போட்டு அவர் வந்து ட்ரை பண்ணணும் சப்தார்த்தோ மகாகவேகே பிரத்யபிக்யோய் பிரத்யபிக்யோ வியங்கய வியஞ்சகாபியாம் ஏவ சுப்ரயுக்தாபியாம் மகாக்கவிலாபா கவீன வாசகரச்சன ஒரு மகாக்கவிக்கு வந்து வங்கியவியஞ்சக்கா சுப்பிரயுத்தம் நன்கு பிரயோகம் செய்யப்பட்டம் வியஞ்சகம்னா தெரிவிக்க கூடிய ஒரு சப்தம் இருக்கும் அதுதான் சப்தகா பார்த்திருக்கோம் இதை நம்ம வெங்கயார்த்தம் சுப்ரயுக்தாபியம் நன்கு பிரயோகம் செய்வதனால்தான் திருத்தியா ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் மகாகவித்வ லாபகா மகாகவியாக இருக்கும் தன்மை அதை அடைய முடியும் ஒரு கவியினால் மகா கவீன ஏன் அவருக்கு பேருனா கரெக்டாத்த சொல்ற மாதிரி இருக்கணும் வாச்சிய வாச்சக ரச்சனா மாத்திரேன வாச்சியார்த்தம் வாச்சகார்த்தம் இத மாத்திரம் இது இந்த வங்கிய வஞ்சகையோ அப்படி எத் வாச்சிய வாச்சக பிரதமம் உபாதத்தே கவய தி யுக்தம் எங்க வெங்கச்சகம் பிராதானியம் தான் நான் இல்லன்னு சொல்லல ஆனா லிட்ரல் மீனிங்கும் லிட்ரல் வேர்டும் வேணுமா இல்லையா அது இல்லாத நம்ம முடியாதே அர்த்தத்துக்கு தேடிண்டு போகறச்சு முதல்ல வந்து நம்ம கையில வழக்குக்கு தேடணுமா இல்லையா வழக்கு இருந்தாதானே இருட்டுல போய் ஒரு பதார்த்தத்தை தேடத்துக்கு வேணும் அப்ப முதல்ல வழக்குக்கு தேடுவோம் அப்புறம் அந்த வழக்கு எடுத்துண்டு அந்த பதார்த்தத்தை தேடுவோம் அப்ப அந்த பதார்த்தம் கடைச்சு நமக்கு வந்து இந்த வழக்க விட்டுருவோம் பதார்த்தத்தை தான் புடிச்சிட்டு இருப்போம் எப்படி ஏணி சொன்னேன்னு ஏணி மேல ஏணி டோ ஏணியே புடிச்சிட்டு அய்யோ இந்த ஏணியை காத்தால விட மாட்டோம் அந்த மாதிரி சோ ஆலோகார்த்தி பிரகாசம் வேணும் என்பவன் யதா தீபசிகாயாம் எத்தனவான் ஜனகா எவ்வாறு ஒரு பிரகாசம் வேணும்னுட்டு ஒரு தீபத்துக்காக அவன் எத்தனவான் ஜனகா அவன் இது பண்ணுவானோ ஒரு எஃபெக்ட் போடுவானோ பிரயத்னம் பண்ணுவானோ தது உபாயத்தையா தத்வது அர்த்தே வாச்சே ததாதிருதா ஆத்ருதா தது உபாயத்தையா அதற்கு உபாயமாக அப்படின்னா அஹ் அந்த அல்ல தத்வத்து அதே போல தத் ஆத்ரிதா இப்படி போட்டுக்கோங்க தத்வத்து அதே போல தத் ஆத்ரிதா அப்படின்னா வியங்கியார்த்த பிரதீதி விஷயக்க ஆத்ரிதா வியங்கியார்த்தத்தை தெரிவிக்கணுங்கிறதுல ஆதர ஒரு ஒரு உன்னிப்பா போக்கஸோட இருக்கிற ஒருவன் தத் உபாயத்தையா அந்த வியங்கியார்த்தத்தை அடைவதற்கு ஒரு உபாயமாக வாச்சியே அர்த்தே ஒரு எஃபர்ட் போடுறான் அறிய வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்படுகிறான் ஆஹ் பாருங்க இதுல இந்த தீதி தீல சில சமயம் அழகா போட்டிருப்பா அதை காமிக்கிறேன் சோ ஆலோகார்த்தி ஆலோகம் பிரகாசத்தை விரும்புபவன் ஒரு ஜனகா ஒரு மனுஷியன் ததுபாயதையா அந்த பிரகாசம் அடைவதற்காக தீபசிகாயாம் எத்தனவான் பவதி ஒரு தீபசிகா வேணும்னு அவன் வந்து ஒரு எஃபர்ட் போடுறானோ இல்லையோ ததுவது ததா அதே போல ததாத் தக வங்கார்த்தத்தினுடைய அறிவு வேணும்னு ஆசைப்படுறவன் என்ன பண்றான் வியார்த்தத்துக்கு போர்ல முதல்ல அதுக்கு ஜனகமா இருக்கக்கூடிய வாட்சியே அர்த்தே வாட்சியார்த்தத்தில் எத்தனவான் பவதி ஒரு எஃபர்ட் போடுறான் போடுறான் முதல்ல ஆமா அதுக்கு விருத்தி இப்ப என்ன போடுறார் யதா ஹி ஆலோகார்த்தி சன்னு பிரகாசத்தை ஆசைப்படுகின்ற ஒருவன் தீபசிகாயாம் எத்தனவான் ஜனகா பவதி தது உபாயத்தையா அந்த அந்த பிரகாசம் ஏற்பட வேணுங்கிறதுக்காக நஹி தீபஷிகா அந்தரேண வழக்கு இல்லாமல் ஆலோக்கம் ந சம்பவதி அந்த நஹிங்கிறது பின்னாடி சேர்த்துக்கோங்கறது சம்பவத்தியோட சேர்த்துன்டுங்கோ நை சம்பவத்தி நஹி சம்பவத்தி ஏற்படுறதில்லையே தத்வது அதே போல வியங்கியம் தத்வது வியங்கியம் வியங்கார்த்தம் பிரதி ஆதிருதா ஜனக அதே போல வியங்கியம் அர்த்தம் பிரதி ஆதரிதா ஜனஹா வியங்கயார்த்தத்தை குறித்து ஒரு போக்கஸ் இருக்கிற ஒருவன் வாச்சியார்த்தே எத்தனவான் பவதி வாச்சியார்த்தத்துல அவன் எஃபர்ட் போடுறான் அனேன பிரதிபாதகசிய பிரதிபாதகே அர்த்தம் பிரதி வியாபாரா தர்சிதா உம் சோ ஒரு கவி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு சொல்றார் சோ கவிக்கு வந்து ரசத்வனியை காண்பிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகத்தை எழுதணும் இருந்ததுன்னா அவர் முதல்ல கரெக்டான சப்தத்தையும் கரெக்டான அர்த்தத்தை அந்த அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு சப்தத்தையும் உபயோகப்படுத்தணும் அப்படிப்பட்ட சப்தத்தையும் அர்த்தத்தையும் உபயோகப்படுத்தினாதான் அவருக்கு வந்து வியங்கயார்த்த பரமாக ஒரு ஸ்லோகத்தை எழுத முடியும் அப்பதான் மகா கவித்துவ லாபாக

அது அதுவே அது ரெண்டா ஸ்லேஷையாகி அது இதுக்கும் பொருந்தி அதுக்கும் பொருந்தி அதுதான் மகாகவி அவர்லாம் வந்து அவரோட கேஸ்ல அது என்ன எடுத்தா அவர் வந்து மகாகவி அவர் வந்து ஆதி கவி அண்ட் அவர்லாம் வந்து ரிஷி வால்மீகி ரிஷி அவர் வாயிலிருந்து தானா வந்தது அதுக்கப்புறம் அவர் இது வந்து ராமாயணத்துக்கு ராமருடைய கதைக்கு பொருத்தமா அதுக்கப்புறம் ஆலோசனை பண்ணி புல் ராமாயணத்தை எழுதினார் ரச்சனை பண்ணார் வித் திஸ் அவருக்கு ஒரு அஸ்ரீதி வாக்கு கேக்குறது அவருக்கு இந்த மாதிரி இதுதான் உன்னோட இந்த ஸ்லோகம் இதை வச்சு நீ இந்த கதையை எழுத அவருக்கு சோ தென் ஹி பட் டஸ் தி காவியம் உங்களுக்கு வந்து வந்து ஒரு பிரதானமா இருந்து அது நமக்கு தெரிக்கிறது அவருடைய ஷோகம் ஸ்லோகமாக மாறித்து சோ இட் இஸ் அன் அவுட்போரிங் போரிங் ஆஃப் தட் அதுல இருந்தே நமக்கு வந்து ஒரு குளூ முதல்ல தெரியறது இந்த மாதிரி ரசம்ங்கறது இந்த மாதிரி ஒரு அவுட் போரிங் இருக்கணும்

மனசு இழகின உடனே தானா அவர் வாயில இருந்து ஒரு ஸ்லோகம் ஏற்பட்டது அது இவருடைய எல்லாருக்குமே அவசியம் இல்ல இல்ல நானும் அழுவமா இருக்கும் இது என்னடா வந்து ஏதோ பறவை செத்து எடுத்து தினம் தினம் பாக்குறோமே இந்த பறவை செத்து போறதுன்னு நம்ம சொல்லுவோமா இருக்கும் யார் யாரு அந்த நிலைமையில இருக்கோமோ யார் யாருக்கு அந்த பிரதிபா விசேஷம் இருக்கோ கிரியேட்டிவிட்டி இருக்கோ அவராலதானே அப்படி ஒரு அவுட்போரிங் வரும் இப்ப சில பேர் சில பேர் வந்து அந்த மாதிரி ஒரு கிஃப்டடா இருக்கலாம் சில பேருக்கு வந்து they may not be so gifted they have to sit and think and write அப்படி yes, yes. think and write பண்றவா அந்த மாதிரி ஒரு கவி குத்ர யத்னம் குறியாத் எந்த இடத்துல அவர் வந்து எஃபர்ட் போடணும் எந்த ஒரு வெங்கியார்த்தத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு சப்தம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சப்தத்தை இவர் தேடி கண்டுபிடிச்சு போடணும் போடணும் அதுக்காக சொல்றேன் ஏன்னா அத தான் அடுத்ததுல பாத்துனா ஒரு ஒரு சகிருதயன் பதார்த்தம் மூலியமாக எப்படி வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறானோ அதே போல அவர் சொல்ற வாக்கியார்த்தத்துல இருந்துதான் அவன் வந்து ரசத்வனிய புரிஞ்சுக்க போறான் அடுத்ததுல ஓகே இப்ப வந்து இந்த பிரத்தியமானம்னு சொல்றச்சே அந்த சகிருதயனுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் வாட்சியார்த்தம் முதல்ல தெரிஞ்சாகணும் வாட்சியார்த்தம் மூலியமாக தான் நமக்கு அடுத்தது தெரிய போறது இந்த பிரத்தியமான அர்த்தம்ங்கிறதுக்கு வந்து இப்போ வேர்ட்ஸ் இருக்கு ஒரு ஸ்லோகத்துல அந்த வேர்ட்ஸ் வச்சுட்டு ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் இதுதான் பிரத்தியமானமா இல்ல இது தாண்டி எப்படி பிரத்தியமானம் தானே நிக்கும் இந்த வேர்ட்ஸ் இல்லாத நிக்காதோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து ஒரு ஒரு டவுட் இருக்கலாம் அதுக்கு வந்து சொல்றார் பிரதிபாத்யாபி தம் தரிசயும் யாரை குறித்து எந்த ஒரு சப்தத்தை பிரயோகம் செய்கிறோனோ அந்த பிரதிபாத்யாங்கிறது சஹிருதயன் சகிருதயனுக்கு இதை காண்பிப்பதற்காக இப்போ ஒரு காரிக்கைய சொல்றார் பத்தாவது காரிக்க அது என்ன யதா பதார்த்த துவாரேன வாக்கியார்த்த சம்பிரதியதே பாச்சியார்த்தபூர்விகா தத்வது பிரதிபத்தசிய வஸ்துனா இது வந்து என்னன்னா எப்படி ஒரு சஹிருதயம் புரிஞ்சுக்கிறான் இத இந்த பிரதிமான அர்த்தத்தை முதல்ல பதங்கள் இருக்கு பதங்களினுடைய அர்த்தம் அந்த அர்த்தத்திலிருந்து ஒரு வாக்கியார்த்தம் தெரியறது சோ யதா பதார்த்ததுவாரேண பதா பதங்களினுடைய அர்த்தம் மூலியமாக ஒரு வாக்கியத்துனுடைய அர்த்தம் தெரியறது சரி பதங்கள் இருக்கு அந்த பதங்களுக்கு வந்து முதல்ல ஒரு அர்த்தம் தோன்றது அந்த ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை நம்ம சொல்றோம் பிரம கச்ச தார்மிக தர்மசீல விஸ்ரப்தகா இந்த ரஹிதா பயரகிதா இப்படின்னுட்டு ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம மீனிங்க போட்டுட்டே வரோம் இஸ்இக்குவல் டு போட்டு பரியாய பரியாயவாட்சி சப்தம் போட்டுட்டு வரோம் அதுதான் பதத்தினுடைய அர்த்தம் சோ பதார்த்தங்கள் வந்துருத்து இதுக்கப்புறம் இதுல இருந்து இந்த பதத்தினுடைய அர்த்தங்களை கோர்த்து நம்ம வந்து வாக்கியார்த்தம் புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அந்த சென்டென்ஸினுடைய மீனிங்க புரிஞ்சுக்கிறோம் அது என்ன சோ பதார்த்தத்தில இருந்து வாக்கியார்த்தம் வருது அதே போல வாச்சியார்த்த பூர்வீகா தத்வது தஸ்ய வஸ்துனகா பிரதிபத்து அப்படின்னா தசிய வஸ்துனகா அந்த வியங்கயார்த்தத்தினுடைய பிரதிபத் ஞானம் அந்த வியங்கயார்த்தத்தினுடைய ஒரு ஞானமானது வாம் மூலியமாக தான் ஏற்படுறது வாட்சியார்த்த பூர்வீகா ஏவ வாச்சியார்த்தம் இல்லாத நமக்கு பிரதிமா பிரதியமான அர்த்தத்தினுடைய ஒரு இதுவே வர முடியாது ஏர்ல நம்ம புரிஞ்சுக்க முடியாது வாச்சியார்த்தம் புரிஞ்சாதான் மேல வெங்கிய அர்த்தத்துக்கு போக முடியும் வேர்டுக்கே எனக்கு அர்த்தம் தெரியலன்னா நான் வந்து ஓ இவ போகாதேன்னு சொல்றாங்கிறது எப்படி புரிஞ்சுக்க முடியும் நமக்கு அதனால வாட்சியார்த்தம் தேவை பிரமங்கிற்குனிங்கே நமக்கு நீ அவ அப்படின்னு ஒரு வாக்கியார்த்தம் அதே போல உம் தத்வத்து அது போல வாச்சியார்த்த பூர்வீகா வாச்சியார்த்தத்தை முன்னிட்டு கொண்டுதான் உங்களுக்கு தசிய வஸ்துனகா அந்த வஸ்துவனுடைய அதாவது அந்த தசிய வஸ்துனக அங்கர்ச்சே என்ன வங் வங்கியார்த்தச் பிரதிபது பிரதிபத்தி ஜாயது அதனால தான் பதார்த்தத்திலிருந்து நமக்கு வாக்கியார்த்தம் வருது அல்லது வாட்ச்சியார்த்தம் வருது அந்த வாட்சியார்த்தத்திலிருந்து தான் வியங்கார்த்தம் ஏற்படும் இதுதான் ப்ராசஸ் சரியா இப்போ இந்த என்னதான் நமக்கு வந்து வாக்கியார்த்தம் மூலியமா தான் வியங்கியார்த்தம் ஏற்பட்டா கூட அந்த வாக்கியார்த்தத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது வியங்கியார்த்தத்துக்கு தான் பிராதான்யம்னு அடுத்து ரெண்டு காரிக்கையை சேர்த்து படிக்கணும் நம்ம இதானி வாச்சியார்த்த பிரதீதி பூர்வகத்துவேன பூர்வகத்துவே அப்பி இப்பொழுது என்ன இதாவது பதார்த்த துவாரேனா வாக்கியார்த்தா வாக்கியார்த்தேனா சொல்லி முடிச்சுட்டோம் இப்ப இந்த தருணத்துல இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா வாச்சியார்த்த பிரதீதி பூர்வகத்துவே அபி வாச்சியார்த்தம் அறிவதற்கு வாச்சியார்த்தத்தினுடைய ஜானம் மூலியமாகதான் வியங்கியார்த்தம் அறியப்படுகின்றது என்ற சுச்சுவேஷன் இருந்தா கூட அப்படி இருந்த பொழுதிலும் சோ வாக்கியார்த்த பிரதீதி பூர்வகத்துவ அபி தத் பிரதீத்தேகே தத் பிரதீதேக பிரதீத்தேகே வாக்கியார்த்தம் மூல்யமாகதான் வியங்கயார்த்தத்தினுடைய ஒரு பிரதீதியானது ஏற்படுறதுங்கிறது இருந்த பொழுதிலும் அங்க ஒரு தனியா பிரிச்சுக்கணும் அதுல இப்ப என்ன புரியறது வியங்கசிய அர்த்தசிய யதா ந வியாலுப்பியதே

என்ன சுவசாமர்த்தியம்னு என்ன தன்னுடைய தன்னுடைய சாமர்த்தியம்னு சொல்லிடுறோம் அது வெறும் தன்னுடைய சாமர்த்தியம்னு எடுத்துக்கூடாது ஆகாஷா யோகியதா சந்நிதி பலாத்து நம்ம எப்படி ஒரு வாக்கியார்த்தத்துக்கு வரோமோ வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த வேர்ட்ஸுடைய அர்த்தம் வருது அது ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஆகாங்ஷா வேணும் ஒரு யோக்கியதா வேணும் ஒரு பக்கத்துல பக்கத்துல சொல்லி இருக்க வேணும் இந்த மாதிரி எல்லாம் ஆகி வசேன இந்த ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதி வசேன இவ வாக்கியார்த்தத்தை தெரிவிக்கின்றன பதார்த்தம் பதார்த்தங்கள் ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தமும் வாக்கியார்த்தத்தை தெரிவிக்கின்றன எதை வைத்துக் கொண்டு ஆகாங் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா வியாபார ஆயிடுறது எனக்கு வாக்கியம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த பதத்தினுடைய அர்த்தத்தை புடிச்சுட்டு உலுக்கிட்டு இருப்பேனோ மாட்டேனே ஆஹ் பழத்தை கொண்டு வாங்கிறோம் புரிஞ்சுடுத்து நேர போய் ஆக்சனுக்கு போயிடுவான் பழ தை கொண்டு அதையே புடிச்சிட்டு என்ன அந்த மீனிங் நம்ம புடிச்சிட்டு இருக்க போறது இல்ல விட்டுரு போறோம் இப்போ ஒரு ஏணி இருக்கு ஏணிய வச்சிட்டு மேல ஏற ட்ரை பண்றோம் மேல ஏறினதுக்கு அப்புறம் மேல காரியத்தை பாப்போமே தவிர திருப்பி இந்த ஏணியே புடிச்சின்னு இருக்க மாட்டோம் இதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குன்னு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க முடியலமா அது அத விட்டுருவோம்யதே மேல நம்ம காரியத்துக்கு போயிடுவோம் அது போல தத்வத்து சேத்தசாம் சேத்தசாம் கரிச்சு சகிருதயானாம் இந்த சோ அர்த்த வாச்சியார்த்த விமுகாத்மனாம் வாச்சியார்த்தத்துலேருந்து விமுகான பராங்முக மூஞ்சிய திருப்பின்ருவான் ஆச்சியார்த்தத்தையே திருப்பி திருப்பி புடிச்சுட்டு இருக்க மாட்டான் அவ பிரமான்னு சொன்னாளே அவ பிரமான்னு சொன்னாளேங்கிறதையே நம்ம புடிச்சுட்டு இருக்க மாட்டோமே

வாக்கியம்யா பிரிச்சு பிரிச்சு நம்ம இன்னமும் அது அப்படியே தனியா நிக்க போறதில்லை அப்படியே அந்த வாக்கியார்த்தம் வந்து மனசுல புரிஞ்சுன்ற போறது உட்காந்துருக்கும் பழத்தை கொண்டு வா அப்படின்னு ஒவ்வொன்னா மனசுல நிக்க போறது இல்ல அது அப்படியே மொத்தமா பழத்தை எடுத்துன்னு சொன்னிருக்கான் அப்படிங்கற அர்த்தம் புரிஞ்சிடும் மனசுல ஐடியா வந்துடும் இல்லையா ஏன்னா இப்ப நான் வந்து எத்தனையோ வார்த்தைகளை வச்சு நான் சொல்லி தர்றச்சே கூட உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல பிரிச்சு பிரிச்சு மனசுல நிக்க போறது இல்ல மொத்தமா வாட் இஸ் தி ஜிஸ்ட் ஆஃப் தி ஹோல் திங் தட் ஐ செட்ங்கிறது நிக்க போறது அது மாதிரி தத்வத்து இந்த இந்த லெவன் காரிகாவனுடைய அவனுடைய இங்க குடுத்திருக்காரு சுவ சாமர்த்திய வசேனைவ வாக்கியார்த்தம் பிரகாஷயன்னு அப்படி தன்னுடைய சாமர்த்திய வசாத்து ஆகாங்சா யோக்கியதா சந்நிதி வசாத் வாக்கியார்த்தத்தை கூறிக்கொண்டு அபி பதார்த்தகா வியாபார நிஷ்பத்தோ அப்படின்னா வியாபார நிஷ்பத்தோன்னா அந்த அபிதா வியாபாரம் முடிஞ்சு அந்த இடத்தோட பதத்துடைய அர்த்தத்தை கொடுத்து விட்டு அந்த வியாபாரம் முடிஞ்சுருமா அதுக்கப்புறம் ந விபாவிய விபக்ததையா அந்த பதத்துடைய அர்த்தங்கள் தனித்தனியாக தெரிவதில்லை மொத்தமா நமக்கு லிட்டர் வாக்கிய அர்த்தம் தான் மனசுல நிக்கிறது தத்வது அதே போல இப்ப என்ன எடுத்து சஜே தசாம் தத்வது அதே போல அடுத்த காரிக்கல சஜே தசாம் சஹிருதயானா சக அர்த்தம் அந்த அர்த்தமானது வாட்ச்சிய இந்த சஹிருதயாமங்கறதுக்கு முதல்ல அட்ஜெக்டிவ் போடுறீங்க வாட்ச்சியார்த்த விமுகாத்மனாம் சச்சேதசாம் வாட்ச்சியார்த்தத்துல போகஸ் இல்லாதவா தே டு நாட் போகஸ் ஆன் வாட்சியார்த்த அப்படிப்பட்ட சஹிருதயனுடைய தத்துவார்த்த தர்ஷினியாம் புத்தம் அவர்களுடைய புத்தியில் சடித்யேவ அவபாசத்தை சடார்னா அவளுக்கு அவாளுடைய புத்தியில எப்படிப்பட்ட புத்தி அவளுக்குன்னா தத்துவ அர்த்த தர்ஷினி புத்தி தத்துவார்த்த தர்ஷினின்னா அதனுடைய ஊடுருவே அவளுக்கு வந்து எல்லா தத்துவங்களும் நன்றாக புரியும் அப்படிப்பட்ட ஒரு புத்தி அவாளுக்கு இருக்கு அப்பேர் பட்டவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த புத்தியில புலப்பட்டுரும் என்ன சொல்றாளோ அப்படின்னு அதனால தத்வார்த்த தர்ஷின்யாங்கிறார்